பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த நாட்டு சட்டம், முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும், இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டத்துக்கு என்னையும் கூட்டானுங்களா? ஏன் பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல் நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல் நாட்டில இருக்கிறவன் நின்றுகிட்டு கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்டு கூட்டுறான், நீங்க போய் சொல்லு போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டுப்போட்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில் குரோஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸில் பூந்துட்டான் பிளகாட், தர ஒன்றுக்கு லாய்க்கில்லை. அம்மா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலெக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம் போட. சுக்கிரன் ராகு குரு 8 8 7 7 3 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டீங்கன்னா அதற்கு இந்த பிள்ளைவாள் வேஷா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேர்ந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கா, அப்போ அங்கே சந்திரன் உண்டுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியலா சாமி. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு. எதனா பங்களாவா பாஜா மாடமா? கொஞ்சம் மாதம் உனக்கு அறிவில்ல? பந்தல் போடுறவன், சுண்ணாம அடிக்கிறவன், எல்லாத்தையும் பங்களா போல வச்சிருந்து பேசுறேன். எல்லாத்தையும் தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிளாய், ஐ ஆம் சாரி. இதனை எச்சில எல்லாம் கையில வச்சுக்கணும், எடுத்து போய் தொட்டில போடுப்போம். ஓ பிள்ளை போ. மிஸ்டர் பிள்ளை, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் பிள்ளை. உன்னை மேரேஜ் டைமில் மீட் பண்ணேன், இப்போ பேர் பாடியோட இருக்கு, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு இது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் இது என்ன மேன அசிங்கமாக கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்கேன்? என்ன கோடு இது? இது விபூதி பட்டப்பா. வாட் பட்டே? விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறது. கிராமத்துல இருக்கிறவனெல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுகிட்டு குரோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்குறான், சோபால ஏறி பல்த்தி அடிக்கிறான், யார் கேக்குறது? அரிசம் போல தம்பி. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எங்கிட்ட பேசணும்? நோ டைம், எனக்கு பேசுறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. லெட்டரே எழுதான் இப்போ சொல்ல பார்க்குறேன். தம்பி, இதெல்லாம் லெட்டரில் எழுதுற விஷயம் இல்லைப்பா, நேரில் சொல்லணும். சொல்லோ சொல்லோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே உனக்கு சோபனம் வச்சிருக்கு. டுடே நைட். இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேலே வச்ச? லாய், யார் பர்மிஷன் மேலே வச்ச? ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது. ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தார்னு சொல்ற பிளாக் ஆட். என் பர்மிஷன் இல்லாம வீட்டில் நடந்துட்டு ஏட்டியாச்சு. இடியாச்சு, தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கூப்பிடக்கூடாது. எத்தனை வாடி சொல்றது உனக்கு? மாதோட தங்கச்சி உன்ன கூட்டியார சொல்லுது. எப்போ? ஆமா, இந்த பிளாக் ஹவுஸ் இங்க பர்மிஷன் இல்லாம சோபனை வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு நைட்டு வரேன், அவகிட்ட போய் சொல்ல போகும். இதை நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் பிள்ளை, இந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு நைட்டு வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்தலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? ஆஹா, நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? என்ன? சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபாலோவ கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லவனே. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன். அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. Hey, come on.
ரெண்டு மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்லு அவகிட்ட. ஆமாம் துறை, கட்டாயம் வந்துரு, இல்லைன்னா தங்கச்சி கோச்சுக்கும். பஞ்சவாலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ரெண்டு இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. நேற்று ராத்திரி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன்னு ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ சப்பலாய் மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்கக்கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டு இங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவில் பொண்ணாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. என்ன மேன் ரவுடி தனம் பண்றேன்? எஜுகேஷன் இல்ல, நான் எஜுகேஷன் அரைக்கல் பாவம் பண்ணவனே. இப்போதான் போட்ட லேவல் வந்து இப்பவே டைவர்ஸ் பண்ற ஐஸ் போவலே. என்ன பண்ற போவலே? மரியாதை தேவா? எனக்கு அவனே தெரியல. என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைன்னா உனக்கு என்ன மேம் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு, ரெண்டு நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. போதும்மா போதும், மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடி என்ன அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறியா? என்ன பத்தி கவலை பண்ணாது, நான் எங்கேயாவது போய் சென்னாத வராத. போ, பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சு. ஏன் பெத்த? ஏன் மேன் பெத்த? ஏன் மேன் பெத்த? அவா எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்தம் வேணும்னா வேணும். என்னடி ஓப்பன் சிவா சார்? சிவா அப்பா கூப்பிடுறது கேட்கல, புதுசு படிச்சுக்கிட்டு வீடியோ அந்த புத்தகத்தை. ஏன் டாக்டர் இன்னும் வரல? அதான் ராமன் போயிருக்கானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாத? ஓடி வர தாகு துறைய புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க சார், டாக்டர் சார், வாங்க வாங்க வாங்க. இப்ப எப்படி இருக்கு? வேற எப்படி இருக்கு? ரத்தம் பிடிச்சுன்னு வரீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார். அயோக்கிய பயலுக்கு எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ, இப்ப கலர்ல துறையா வரும் சார். வெள்ளை வெள்ளையா இருக்கு மஞ்சள் கூட, என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க, கத்துக்காதீங்க. பயப்படாதீங்க, இங்க கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. அவர் சொல்லுவா, அவ தப்பிச்சுக்கிட்டா என்ன டேஞ்சர்ல விட்டுட்டு. பரவாயில்ல, ஏன் இப்படி வளையறீங்க? நல்லா நிமிந்து நில்லுங்க. என் கால வித்தியாசம் என்ன பெண்டாக்கி வச்சுடுச்சு, சொரணே இல்ல, சதையில ஒண்ணு மிஸ்டேக் இல்லன்னு அர்த்தம். அதானே சார், ரத்தத்துல ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு போகுது. ரத்த கோளாறு? ரத்த கோளாறு தானே? ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக நாம சொன்னானே. குடிக்கிறேன் கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்னத்தையும் சொல்லுங்க டாக்டர் சார, ரொம்ப நாளா குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா டாக்கு தோறேன், இவர் என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒண்ணா பத்தாது சார்,
ஒன்று சொல்ல சொல்லு, ஒன்று பத்தாவது நேரத்தில் ஒரு டின்னாவது ஒன்று சொல்லு சொல்லு. நோனோனோ சரி, அஞ்சு சிகரெட்டு குடிங்க. அஞ்சு பத்தாவது சார், அஞ்சு பத்தாவது அஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா அஞ்சு அஞ்சே ரெண்டா கிள்ளி பத்தா குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி நான் வர்றேன். அப்போ அம்மா இருக்கிறாங்க. வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம், சீக்கிரம் உடம்பு பூரா பரவிவிடும்.